அமேலம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் ஹெச்ஐவி எய்ட்ஸுடன் வாழ்பவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருச்சி மாவட்ட ஹெச்ஐவியுடன் வாழ்வோர் கூட்டமைப்பு தலைவர் தமிழ். வணக்கம். ஹெச்ஐவியுடன் வாழ்றவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா? ஹெச்ஐவி உள்ள ஒரு தம்பதி, அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் ஹெச்ஐவி இருந்தாலும் சரி, சமயத்தில் கணவனுக்கு ஹெச்ஐவி இருக்காது மனைவிக்கு மட்டும் ஹெச்ஐவி இருக்கும், இல்லைன்னா கணவனுக்கு ஹெச்ஐவி இருக்கும் மனைவிக்கு ஹெச்ஐவி இருக்காது, இந்த மாதிரி தம்பதிகள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு அச்சம், ஐயம் எல்லாமே இருக்கும். குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த தாய் தான் முடிவெடுக்கணும். எனக்கு அந்த குழந்தை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத ஸோ தன்னோட கணவனோட கலந்தாலோசனை பண்ணி அந்த முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கோம். ஆனால் எனக்கு ஹெச்ஐவி இருக்குது, அந்த ஹெச்ஐவி என் குழந்தைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் யாராவது குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்போம். அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருந்தால் நிச்சயம் பிறக்கும் குழந்தைக்கு ஹெச்ஐவி வராமல் நம்மளால் இப்போ தடுக்க முடியும். ஆனால் அந்த கர்ப்பிணி தாய் ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் முறையான சிகிச்சைகள் எடுத்துக்கிறதுனால குழந்தைக்கு ஹெச்ஐவி வராமல் தடுக்க முடியும். குழந்தை பிறந்த பிறகும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு வந்து சொட்டு மருந்து, அதாவது ஏஆர்டி மாத்திரைகளை அந்த கர்ப்பிணி தாய் வந்து தொடர்ந்து எடுக்கணும். வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே, அதாவது ஒரு கர்ப்பிணி தாய்க்கு ஹெச்ஐவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த கர்ப்பிணி தாய்க்குன்னு இல்லை யாராக இருந்தாலும் ஹெச்ஐவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக ஏஆர்டி சிகிச்சையில் பதிவு செஞ்சு சிகிச்சையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதே தான் இந்த கர்ப்பிணி தாய்க்கும். ஸோ இவங்க முறையான சிகிச்சைகள் எடுத்துக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஹெச்ஐவி வராமல் தடுக்க முடியும். குழந்தை பிறந்த பிறகு இந்த ஏஆர்டி மருந்துகள்லேயே ஒரு மருந்தை வந்து திரவமாக சிறப்பாக கொடுக்குறாங்க, நெவரப்பின் சிறப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மருத்துவர்களோட ஆலோசனையின் பேரில் அது நெவரப்பினா இல்லை வேறு ஏதாவது மருந்துகளை சிறப்பாக கொடுக்கணுமாங்கிறத மருத்துவர் முடிவு செய்வார், அந்த அம்மாவோட மருந்து மருத்துவ நிலையை பொறுத்து. அப்படி இந்த குழந்தைக்கு சிறப்பு கொடுக்கறதுனால, தாய்ப்பால் கொடுக்கறதுனாலையும் ஹெச்ஐவி வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை மருத்துவர்கள் விளக்குவாங்க. இப்போ அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னா நிச்சயம் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். ஒருவேளை கணவனுக்கு ஹெச்ஐவி இருக்குது மனைவிக்கு ஹெச்ஐவி இல்லை, அப்போ அவங்க குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னாலும் இதுவும் அவங்க ரெண்டு பேரும் கூடி பேசி அந்த குழந்தை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு செய்யணும். முறையான மருத்துவரோட ஆலோசனையின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையத்தில் ஏஆர்டி மையம் செயல்பட்டு இருக்கு. இங்கே ஒருவேளை கணவன் மனைவி இருவரும் ஹெச்ஐவி உள்ள தம்பதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவர் மட்டும் ஹெச்ஐவியோட இருந்து இன்னொரு வாழ்க்கை துணை ஹெச்ஐவி இல்லாமல் இருந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த ஏஆர்டி மையத்தில் இருக்கக்கூடிய ஏஆர்டி மைய மருத்துவ அலுவலரை அணுகி அங்கே ஒரு ஆலோசனை பெற்று அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் ஹெச்ஐவி இருப்பவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அது அவர்களுடைய உரிமை. பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடியது அவங்க தான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை போக்குவதற்கு வேணால் ஏஆர்டி மையத்தில் இருக்கக்கூடிய டீம், மருத்துவ அலுவலர், ஆலோசனர், இல்லை எங்கள் அமைப்பில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு முடிவெடுப்பதற்கான உதவிகள் செய்வோம். தாராளமாக குழந்தை பெற்றுக்கலாம், அது அவங்களோட முடிவு, அவங்களோட உரிமை. ஹெச்ஐவி ஏற்றுடன் வாழ்பவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அது அந்த மாவட்ட அரசு மருத்துவமனை தலைமை அலுவலகத்தில் ஏஆர்டி சிகிச்சை மையத்தில் கேட்டால் மருத்துவர் ஆலோசனைக்கு பின்பு அவர்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் குழந்தை பெற்றெடுப்பது அவர்கள் உரிமை என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிலம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹெச்ஐவி எய்ட்ஸுடன் வாழ்வோர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா என்பதை எடுத்துரைத்த திருச்சி மாவட்ட ஹெச்ஐவியுடன் வாழ்வோர் கூட்டமைப்பு தலைவர் தமிழுடன் விஜயகுமார்.